வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோரியின் தமிழ் மோட்டிவேஷன் சேனல் ஆத்தர் ஜோசப் மர்ஃபி ஒரு பையனை சந்திச்சாரு அவன் ஹாஸ்பிட்டலில் கிளீனரா வேலை செஞ்சுட்டு இருந்தான் அவன் ஆத்தர் கிட்ட சொன்னான் தட் எனக்கு டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசையா இருக்கு பட் எனக்கு யாருமே இல்ல அது கூடவே அதுக்கான காசும் இல்ல அதுக்கு ஆத்தர் சொன்னாரு உன்ன ஒரு டாக்டரா இமேஜின் பண்ணு உன் லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணு அதே மாதிரி அந்த பயணம் செய்ய ஆரம்பிச்சான் என் ஒரு வாட்டி டாக்டர் ரூம் கிளீன் பண்ணும்போது அந்த சேவத்துல டாக்டர் டிகிரி இருந்துச்சு அப்போ இவன் திரும்பி இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணான் தட் என்கிட்ட இது மாதிரி ஒரு டிகிரி இருக்கு என்னோட கிளினிக்ல நான் ஹாப்பியா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு இவனோட வேலையை பார்த்து ஒரு டாக்டர் அவனை இவரோட அசிஸ்டண்டா போட்டுக்கிட்டாரு போக போக இவனோட வேலையை பார்த்து அந்த டாக்டர் இவனை மெடிக்கல் படிக்கிறதுக்கான ஸ்பான்சர் பண்ணாரு

Author in the book Start of the Solar, man has only one mind but he has two distinct phase or function of the one mind. அப்ப நான் நம்மகிட்ட ஒரு மைண்ட் இருக்கு பட் அதுல ரெண்டு பார்ட் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் வருது ஆப்ஜெக்டிவ் மைண்ட் அது லாஜிக் பேஸ் பண்ணி இருக்கும் அது நம்மளோட ஃபைவ் சென்சஸ் யூஸ் பண்ணி அண்ட் அதுக்கு தான் அது டிசிஷன் எடுக்கும் செகண்ட் நம்மளோட சப்ஜெக்டிவ் மைண்ட் இதை சப்கான்சியஸ் மைண்ட் கூட சொல்லுவாங்க இதாங்க நம்மளோட எமோஷன் கூட கனெக்ட் ஆகி இருக்கும் அதோ சொல்ற நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு விவசாய நில மாதிரி அதுல உங்களோட தாட்ஸோட விதைய நீங்க விதைக்கிறீங்க நீங்க என்ன வேணா யோசிங்க அதை பாசிட்டிவோ நெகட்டிவோ நம்மளோட கான்சியஸ் மைண்ட் அதுக்கு தான் ஆக்ட் பண்ணும் அதோ சொல்றாரு இந்த ரெண்டு மைண்ட்ல இருந்து ரொம்பவே பவர்ஃபுல் வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்ககிட்ட கிட்ட திரும்ப திரும்ப இது சொல்லிட்டு இருக்கீங்க தட் எனக்கு படிக்க சுத்தமா பிடிக்கல சோ இது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ணிரும் அண்ட் யாராச்சும் உங்களுக்கு புக் ரீட் பண்ண சொன்னா உங்களோட கான்ஷியஸ் மைண்ட்க்கு இந்த சிக்னல் போகும் தட் உங்களால புக் ரீட் பண்ண முடியாதுன்னு இதெல்லாம் தாங்க உங்களால படிக்க முடியல ஏன்னா நீங்க உங்க சப்கான்சியஸ் மைண்ட்க்கு இதை பிலீவ் பண்ண வச்சிருக்கீங்க தட் உங்களால படிக்க முடியலன்னு எனக்கு படிப்பு ஏறாதுன்னு பட் இது எல்லாம் நீங்க மாத்தலாம் அதுக்கு நீங்க உங்ககிட்ட சொல்லுங்க தட் இன்னைக்கு வேணா என்னால ஒரு புக் ரீட் பண்ண முடியாம போலாம் பட் நெக்ஸ்ட் டைம் என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுவேன் நான் இம்ப்ரூவ்மெண்ட்க்கான எல்லா ஸ்டெப்ஸும் எடுப்பேன் சோ இது மாதிரி சொல்லிட்டே இருந்தா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் செகண்ட் பாயிண்ட் த சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹெல்த் ஆட் சொல்றது உலகத்துல ஒரே ஹீலிங் பிரின்சிபல் தான் இருக்கு அண்ட் அதாங்க நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹீலிங் ஒரே ப்ராசஸ் தான் இருக்கு அதாங்க ஃபேட்

அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு தட் எனக்கு தலைவலி கம்மியாகிட்டே இருக்குன்னு சும்மா சொல்லிட்டே இருந்தா எதுவுமே நடக்காதுன்னு அவருக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் அது முழுசா நம்ப ஆரம்பிச்சாரு அவர் அது சொல்றதுக்கு பதிலா அவர் இது சொல்ல ஆரம்பிச்சார் தட் எனக்கு ஹெட் ஏக் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே இருக்கு அண்ட் என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது கொஞ்ச நாள் அவரோட ஹெட் ஏக் எல்லாமே காணாம போயிடுச்சு அண்ட் அப்போ தாங்க அவருக்கு சப்கான்சியஸ் மைண்டோட பவர் புரிஞ்சுது தேர்ட் பாயிண்ட் த சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் அடிக்ஷன் நம்மளோட பெரிய பிரச்சனையே இந்த அடிக்ஷன் தான் நம்மளோட அடிக்ஷன் எந்த டைப் ஆனா இருக்கட்டும் அது நம்மளோட ஸ்ட்ராங் செயின் ஆஃப் ஹேபிட் உருவானது அதை பிரேக் பண்றது ரொம்பவே கஷ்டமான

டாக்டர் ஜோசப் மர்பி இந்த மூணு ஸ்டெப்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியே வரலாம் அவர் சொல்றாரு ஒரு ஏன்ஷியன் ப்ரோவ் இருக்கு அஸ் அ மேன் இமேஜின்ஸ் அண்ட் ஃபீல் சோ ஹீஸ் அப்போ அப்படின்னா நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி தாங்க நீங்க ஆவீங்க இப்ப உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு அடிக்ஷன் இருந்துச்சுன்னா அது பார்த்து நீங்க பயப்படாதீங்க அதுல இருந்து தள்ளி போகாதீங்க நீங்க உங்க மைண்டோட கண்ட்ரோல் நீங்க எடுத்துக்கணும் அதை ஆட்டோ பைலட் மோட்ல இருந்து செல்ஃப் டிரைவ் கொண்டு வரணும் ஆர்தர் ஜானதன் ஹாரி சொல்லியிருக்காரு தட் த ஆப்போசிட் ஆஃப் அடிக்ஷன் இஸ் இன் தோவரிட்டி இட்ஸ் அ கனெக்ஷன் ஃபோர்த் பாயிண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் வெல்த் ஆர்த்தர் சொல்றாரு காசு மனுஷன் கிட்ட இல்ல இல்லாம போறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பணத்தை பத்தி தப்பா புரிஞ்சிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே காசு தான் பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் செகண்ட் நீங்க உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட கன்வே பண்ண ஃபெயில் ஆகிடுறீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒரு பில்லியனரா ஆகுவேன் நிறைய சம்பாதிக்கணும் பட் அவங்களே அவங்க முழுசா நம்புறது இல்ல அண்ட் இதாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க இந்த நிலைமை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்ககிட்ட அது மாதிரி விஷயம் சொல்லணும் தட் அது உங்க மைண்ட் நம்பணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பில்லியனர் ஆகுவேன் நிறைய சம்பாதிப்பேன் இது மாதிரி சொல்றதுக்கு பதிலாக நீங்க இது சொல்லுங்க தட் என்னோட பைனான்சியல் ஸ்டேட்டர் பெட்டரா நான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றேன் என்ன நான் இம்ப்ரூவ் பண்றேன் என்னோட சேல்ஸ் அதிகமா ஆகுது பண விஷயத்துல எது உங்களால அச்சீவ் பண்ண முடியுமோ அது மாதிரி விஷயம் உங்ககிட்ட சொல்லுங்க சோ தட் அது நீங்க ஈஸியா பிலீவ் பண்ண முடியும் அண்ட் நீங்க அதை ஈஸியா அச்சீவ் பண்ணுவீங்க பிப்த் பாயிண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அடிக்ஷன்ல இருக்கீங்க அண்ட் அது கூடவே நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ப கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வச்சு நீங்க உங்களை மட்டும் கன்வின்ஸ் பண்ண முடியும் ஆப்போசிட் பர்சனை கன்வின்ஸ் பண்ண முடியாது சொல்றாரு ஒரு பர்சன் ரிலேஷன் நினைச்சா அண்ட் இன்னொரு பர்சன் அதிலிருந்து இருந்து வெளியே வரணும் நினைச்சா ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த கூட பிரிஞ்சு பிரிஞ்சுதாங்க இருப்பாங்க அந்த ரிலேஷன்ஷிப் என்னிக்காச்சும் ஒரு நாள் பிரிஞ்சுதான் ஆகணும் அத யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட யூஸ் பண்ணி நீங்க கரெக்டான ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணலாம் அதுக்கு ஆத்தோ சொல்ற தட் நைட்டு உங்க பாடியை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்க பத்தி யோசிங்க அவங்க ஹானஸ் லாயல் அண்ட் ஃபேத் இருக்காங்கன்னு யோசிங்க இப்போ இந்த பிலீஃப் உங்க சப்கான்சியஸ் மைண்ட் நம்போ அண்ட் அதை அக்செப்ட் பண்ணும் அண்ட் நீங்களே உங்களோட லைஃப்ல இருந்து நெகட்டிவ் பீப்புள் எல்லாருமே அவாய்ட் பண்ணுவீங்க அண்ட் உங்களுக்கே தெரியவா தெரியும் எந்த ரிலேஷன்ஷிப் ராங் எது ரைட்னு சோ உங்களோட பார்ட்னரை நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணுவீங்க ஏன்னா உங்களோட மைண்ட் அந்த மூணு குவாலிட்டி தான் அடுத்து உங்ககிட்ட இருந்து தேடும் எது நீங்க சொல்றீங்களோ சிக்ஸ் பாயிண்ட் சப் மைண்ட் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு எப்பச்சத மாதிரி நடந்திருக்கா நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருந்திருப்பீங்க அதுக்கு நம்ம காலை நாலு மணிக்கே எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கி இருப்பீங்க கரெக்டா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நாலு மணிக்கே எழுந்திருப்பீங்க இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு டீப்பா பிலீவ் பண்ணி அந்த விஷயத்துல நம்பி தூங்குவீங்க தட் அது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு அக்கார்டிங் தூங்கும் அண்ட் இதே மாதிரி தாங்க உங்களோட லைஃபோட எல்லா ஆக்ஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா நீங்க உங்களோட சப்கான்சியஸ் கிட்ட கேளுங்க அண்ட் அது உங்களுக்கு கைடன்ஸ் தரும் ஏன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வெறும் ஆர்டர் மட்டும் எடுத்துக்காது அது அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கூட தரும் இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் மாட்டி கஷ்டப்படுறீங்கன்னா அப்போ உங்க சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட சொல்லுங்க தட் நான் இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வந்துட்டேன் நான் இப்போ ஹாப்பியா இருக்கேன் அண்ட் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் உங்களுக்கு தரும் செவன்த் பாயிண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் ஃபியர் அமேசன் சொல்லியிருக்காரு தட் டூ த திங்ஸ் யூ ஃபியர் அண்ட் டெத் ஆஃப் ஃபியர் இஸ் சர்டன் அப்ப நான் எந்த வேலையை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அதை பண்ணுங்க அண்ட் அந்த பயம் உங்ககிட்ட இருந்து போயிடும்

இத டெய்லி மூணு வாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் அது கூடவே அவங்க இது இமேஜின் பண்ணாங்க தட் மக்கள் முன்னாடி அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் அது எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு உயிர் கழிச்சு ஒரு ஆடிஷன் தந்தாங்க அண்ட் அது அவங்களோட லைஃபே மாத்திச்சு இன்னைக்கு அவங்க ஒரு ஃபேமஸ் சிங்கரா இருக்காங்க பைனலி இந்த எபிசோட்ல நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம நல்ல விஷயத்த விதைச்சா நம்மளோட லைஃப் எப்படி மாத்தலாம்னு இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எல்லா விஷயமும் நான் இந்த மிராகல்ஸ் ஆஃப் மைண்ட் புக்ல இருந்து கத்துக்கிட்டேன் சோ இந்த எபிசோட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹவ் யுவர் மைண்ட் வாஸ் நம்மளோட மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இத புரிஞ்சுக்கிட்டோம் செகண்ட் பாயிண்ட் கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹெல்த் நீங்க எது பிலீவ் பண்றீங்களோ அதுக்கு அக்ரோடிங் தான் உங்களோட பாடியும் ஆக்ட் பண்ணும் தேர்ட் ஸ்டெப் கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் அடிக்ஷன் நம்மளோட அடிக்ஷன் ஒழிக்கிறதுக்கு நார்த்தர் நமக்கு த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு அது யூஸ் பண்ணி நம்மளோட அடிக்ஷன்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வரலாம் ஃபோர்த் பாயிண்ட் சப் கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் வெல்த் காசு நம்ம கிட்ட இல்லாம போறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு அது என்னன்னு இதுல பாத்தோம் ஃபர்ஸ்ட் நீங்க பணக்கார ஆவீங்கன்னு நம்புங்க அண்ட் மணி ரிலேட்டட் எந்த விஷயம்லாம் உங்க பிரைன் நம்புதோ அது மாதிரி விஷயம் உங்ககிட்ட சொல்லுங்க ஃபிஃப்த் பாயிண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எப்படி நீங்க நெகட்டிவ் அண்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல விழாம கரெக்டான ரிலேஷன்ஷிப்ல செலக்ட் பண்ணலாம்னு இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் சிக்ஸ் பாயிண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் கைடன்ஸ் வெறும் ஆர்டர் கேட்கறது தான் சப்கான்சியஸ் மைண்டோட வேலை இல்லங்க அது நம்மளுக்கு கைடும் பண்ணும் நம்ம அது கிட்ட கேட்டா சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் பியர் நம்மளோட பயத்துல இருந்து எப்படி வெளியே வரலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா படிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் டைம்